ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலையும் கூட, இந்த அதிகாலை நேரத்திலையும் கூட, அதிகாலை தோறும் அன்றைய மன்னாவிற்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபையினால இந்த நான்கு வாரங்களிலே கூட நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தைகளும் தியானித்துக் கொண்டு வருகிறோம். முதல் நாள் திங்கட்கிழமை தியானித்தோம், எல்லாம் தேவன் அறிந்தவர் என்று. இரண்டாவது நாளாக மனுஷனை எப்படி அறிந்து கொள்ளலாம் என்று தியானித்தோம். இந்த நாளில் இந்த புதன்கிழமை காலையிலையும் கூட இந்த மத்தேயு 12 அதிகாரத்தில் பரிசேயருடைய சுபாவம், யார் பரிசேயர், நீங்க பரிசேயருடைய சுபாவம் நாமனு பரிசு நிறைய பேர் நினைச்சிட்டாங்கன்னா அதே சுபாவம் நமக்குள்ள இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நம்மை நாமே ஆராய்ந்து சீர்படுத்துவோம். பரிசேயருடைய குணாதிசயங்களை பாருங்க. இந்த 12 அதிகாரத்தில் மாத்திரம் காட்டுறேன், மற்ற அதிகாரங்கள் நிறையா இருக்கு. இதில் நான் ஒரு சில காரியங்கள் மாத்திரம் காட்டி கொடுக்குறேன். திருப்பி கொடுங்க 12:7. பழியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். பாருங்க, இவங்க வசனத்தை சரிவர அறியாதனாலதான், பரிசேயர்கள் வந்து வசனத்தை சரிவர அறியாதனாலதான் குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு. இப்ப பாருங்க, ஒவ்வொரு காரணம் தேவன் என்ன சொல்றாரு, பழியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன், நான் ஆராதனையை விட இரக்கப்படுறதா அதிக மனசு விரும்புகிறேன். இல்லையா, மனசுதாங்கன்னா நான் அதாவது ஓய்வு நாள்ல எந்த ஒரு என்ன செய்யக்கூடாது, வேலையும் செய்யக்கூடாது. ஓய்வு நாளில் ஒரு சுகவீனமாக ஒருத்தர் ஒரு சகோதரர் இருக்கா, அவங்களை கத்திருந்து சுகமாக்குறாரு. சுகமாக்குறதுமே இவங்களுக்கு உடனே அதுலேயும் இதாகலை. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளில் என்ன பண்ணுறாங்கன்னா பயிர் வழியை நடந்து வர்றாங்க. இந்த சமூகத்தில் பயிர் வழியை நடந்து வர்றாங்க, நடந்து வரவும் பயிர்களை கொய்து திங்கிறாங்க. ஓய்வு நாளில் உங்களுடைய சீசர்கள் செய்ய தகாத செய்கிறாங்க. அதுக்கு உடனே ஆண்டவர் சொன்னார், நீங்கள் வசனத்தை சரியான செய்யலை, அறியலை. ஏன் அப்படின்னா தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் அதாவது ஆசாரியர்கள் மாத்திரம் புசிக்க வேண்டிய அப்பத்தை அவங்க புசிச்சாங்களே, அதனால தேவனுடைய கோபம் வரலையே, இதெல்லாம் நீங்க ஆராயலையா? லோவியா, தேவன் வந்து பழியே அல்ல இரக்கத்தையே விரும்புகிறார். அப்ப இந்த பரிசேயர்கள் யாருன்னா சரியானபடி தேவசனத்தை அறியாதனாலதான் குற்றப்படுத்திட்டே இருப்பாங்க. நிறைய பேர் இந்த குற்றப்படுத்துகிற எண்ணங்கள் யாருக்குள்ளலாம் இருக்கோ அவங்களை பார்த்து கை நீட்டி சரியில்லை சரியில்லை சரி குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. பாருங்க, அவங்களுக்குள்ள இந்த பரிசேயருடைய சுபாவங்கள் வந்து கொண்டே இருக்கும். அதனால ஸ்தோத்திரம், பரிசேயருடைய எண்ணங்கள் நமக்குள்ள வரக்கூடாது. நம்ம யாரையும் குற்றப்படுத்தாதபடி நம்ம காத்துக்கொள்வோம். குற்றப்படுத்துகிற எண்ணம் நமக்குள்ள நினைக்கக்கூடாது, வரக்கூடாது. நம்ம இரண்டாவது காரியமாக இந்த 12:14 அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். ஆமென். ஆண்டவர் நன்மையானதை சொன்னா கூட கொலை செய்யும்படி தான் என்ன பண்றாங்க. பரிசேயருடைய சுபாவம், நன்மையானதை சொன்னா கூட ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சிலர் நல்ல காரியம் சொல்லுவோம், ஆனால் கேட்கவே மாட்டாங்க. இதெல்லாம் பரிசேயர் கூட்டத்தை சேர்ந்த ஒரு சில கூட்டங்கள். நன்மையான காரியங்களை எவ்வளவு சொல்றாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஓய்வு நாளில் எப்படியாவது ஒரு சூழ்நிலை கையோடைய ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனை இப்ப சொஸ்தமாக்குவாரா இல்லையான்னு குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குனே பார்த்துட்டே இருக்கிறாங்க. முதல்ல இப்ப அவரு சொஸ்தமாக்கிட்டாரு. சொஸ்தமாக்குனதுமே அவர் சொல்றாரு, ஓய்வு நாளில் வந்து ஒரு ஆடோ மாடோ ஒரு குழியில விழுந்துட்டா தூக்காம இருப்போமா, தூக்கிடுவோமே. அதே போல அவைகளை பார்க்கல மனுஷன் விசேஷித்தனா அல்லவா அப்படி சொல்லி சுகமாக்குறாரு. இன்னும் கோவருன்னா அவங்க கொலை செய்யும்படி நினைச்சாங்க, ஆலோசனை பண்றாங்க. அதாவது நன்மையானது சொன்னாலும் பரிசேயர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஆமென். நம்ம ஸ்தோத்த நமக்கு மூத்தவர்கள் நமக்கு முன்மாதிரியா இருக்கிறவங்க நமக்கு நன்மையானது சொல்லும் போது நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அது நல்ல சுபாவம். சொல்வதை கேட்கறதே சிலது என்ன சொல்லுவாங்க, தான் செய்யறதுதான் கரெக்ட், யார் சொல்றது என்ன செய்ய மாட்டாங்க கேட்க மாட்டாங்க அப்படி இல்லை. நமக்கு நன்மையான காரியங்களை சொல்லும் போது நம்ம கேட்டு கீழ்ப்படிவோம், அது நமக்கு ஆசீர்வாதமான காரியம். அதான் முதல் காரியம் சொன்னேன், இந்த பரிசீலர்கள் யாருன்றால் வசனத்தை சரிவர அறியாதனால குற்றம் சாட்டுவாங்க. ரெண்டாவது காரியம், நன்மையானதை சொன்னா கூட என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. மூன்றாவது காரியமா 12:24 பரிசேயர் அதை கேட்டு இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல் செபலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். எப்பொழுதுமே தப்பெண்ணம் கொள்கிறவர்கள் எப்பொழுதுமே யாரை பார்த்தாலும் எல்லாத்திலுமே நினைச்சுவாங்க, தப்பாவே பார்ப்பாங்க, தப்பான கண்ணடத்தோடயே பார்ப்பாங்க. சும்மா ஒரு ஆள் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னாலே நினைச்சுவாங்க, தப்பான கண்ணடத்தோடயே பார்க்குறவர்கள். அதாவது பார்க்க, அதாவது எதில் பார்க்கணுமோ எல்லாவற்றையும் நம்ம சரிபத்து ஆராய்ந்து தோணணும். அதாவது சொல்லப்பட்டிருக்க நீதிமான்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்திருப்பார்கள், அவர் ஒருவராலும் அவர்களை ஆராய முடியாது சொல்லப்பட்டிருக்கு, சகலவற்றையும் அறிந்திருப்பார்கள். அதே போல நாமும் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, இவங்க எல்லாவற்றையும் தப்பண்ணும், எல்லாத்தையும் தப்பாகவே என்ன செய்வாங்க நினைப்பாங்க. எது செய்தாலும் சரி இது தப்பு தான் தப்பு தான் தப்பான அப்படி என்ன செய்வாங்க,
இந்த மாதிரி சிந்திக்கிறவங்களுக்கு நம்ம யாரை பார்த்தாலும் அவங்களுக்கு எப்படி தான் தோணும்னா, அவங்க சிந்திக்கிறது எதுவாக இருந்தாலும் தப்பாக தானே செய்யும். இப்போ ஒரு சில நம்ம நல்ல மனுஷன் நினச்சி பார்த்தோம்னா அவங்க செய்கிறது நமக்கு நல்லதாக தெரியும். ஒரு மனுஷனை கெட்ட மனுஷனாகவே பார்த்தோம்னா அவங்க நல்லதே செஞ்சால் கூட கெட்டதாக தெரியும். இவங்களுடைய பார்வை அப்படி தான். ஏசு கிறிஸ்து எவ்வளவு நல்லதாக செஞ்சால் கூட அவர் கெட்டவர் தான், கெட்ட எண்ணத்தோடையே பார்த்தாங்க, தப்பெண்ணம் கொள்கிறவர்கள். அதுக்கப்புறம் 12:39 அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள், ஆனாலும் யோனாத்திற்கு தரிசின அடையாளமே அன்றி வேற அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. 4வது காரியம் பாருங்க, இவங்க எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம், எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் வரும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடையாளம் தருவாங்க. இப்படி நடந்தா நாங்க எப்படி ஏற்றுக்குவோம், ஆண்டவர் இப்படி செஞ்சாரா நம்புவோம், இல்லாட்டி நம்ப மாட்டாங்க. அப்படி இல்லை, நம்மளும் அடையாளம் தேடுகிறவர்களா இருக்கக்கூடாது. இங்க யோன்ட பாருங்க, தோமா சொன்னாரு, இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்கணும், அவருடைய கைக்குள்ளைய கையை உள்ள விட்டு பார்த்தா தான் நினைச்சுவேன், நம்புவேன் அப்படின்னாரு. அப்படிப்பட்ட நம்ம நினைச்ச கூடாது. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், இயேசு கிறிஸ்துவ அவருடைய மாம்சத்தில் வந்த போது அவரை நேருக்கு நேரம் பார்த்த கலாத்திய சபையார், கலாத்திய சபையார்கள் வந்து நேருக்கு நேரம் இயேசு மாம்சத்தில் வந்ததை அவர்களை கண்டும் பார்த்தும் இருக்கிறவங்க. அப்படி இருந்த போது கூட விசுவாசத்தை விட்டு வழி விலகி போயிட்டாங்க. காரணம் என்ன, பார்த்தாப்புல இல்ல, வசனத்தை அறிய வேண்டிய விதமாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாதபடி சும்மா அடையாளம் தேடி கொண்டு நினைச்ச கூடாது. இன்னொரு எடுத்துக்காட்டு கூட சொல்றேன், சாமுவேலை பாருங்க. சாமுவேல் வந்து அவ ஆலயத்துல கொண்டு வர விடப்பட்டிருந்த போது ஆள் அந்த ஆசாரி கொடுத்த தினம் தினந்தோறும் அந்த ஆலயத்தை என்ன நடக்கும் அப்படின்னா, நியாயப்பிரமாணங்களை வாசிப்பாங்க, பல பிரசங்கங்கள் நடக்கும். இதெல்லாம் கேட்டிருந்த போது கூட அவன் ஆண்டவரை அறியாதிருந்தான்னு சொல்லப்பட்டிருக்கும். முதல் அதிகாரம் கடைசி வசனம் அந்த 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, அது வரைக்கும் ஆண்டவரை அறியாதிருந்தான் சொல்லப்பட்டிருக்கும். நம்ம அப்படி அல்ல, பாருங்க, இந்த குற்றம் சாட்டுகிறவர்கள் நன்மையானதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. அதுக்கப்புறமாக தப்பான இப்படி எல்லாவற்றையும் தப்பெண்ணம் கொள்கிறவர்கள், அதுக்கப்புறம் அடையாளம் தேடுகிறவர்கள், இந்த மாதிரி சுபாவங்கள் நமக்கு என்ன செய்ய வேண்டாம், வர வேண்டாம். இந்த பரிசீலனையுடைய எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நாள் என்ன செய்ய வேண்டாம், வர வேண்டாம். இந்த சிந்தனையோடு இந்த நாளையும் கூட நம்ம நிறைவு செய்வோம். கண்களை முடிச்சு ஜெபிக்கலாம். இந்த வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்திருக்கிற எங்கள் தெய்வமே, நாங்களுமே துதிக்கிறோம். இந்த நாள்லேயும் கூட சப்பா நாங்க இந்த பரிசெயல் கூட்டத்தை போல மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவர்களாகவே காணப்படாதபடி, அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்மையானது சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள், நாங்கள் அப்படி இல்லாதபடி சப்பா எங்களுக்கு நன்மையான காரியங்கள் சொல்லும் போது ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளை எங்களை மாற்றுங்க. அதே போல தப்பெண்ணம் கொண்டார்கள், நாங்கள் எல்லாவற்றையும் தப்பான எண்ணம்படி எண்ணம் கொண்டாதபடி அப்பா சரியானபடி சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதே போல சப்பா அவர்கள் அடையாளம் தேடினார்கள், நாங்களும் அடையாளம் தேடுகிற பிள்ளைகளா இராதபடி சப்பா எங்களை பாதுகாத்தல் முடியுமா, நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள்லையும் கூட விசேஷமாக அப்பா பற்பல காரியங்கள் வேலை ஸ்தலங்கள் ஒவ்வொன்றையும் சப்பா செய்கிற பிள்ளைகளை கத்தரை ஆசிர்வதிங்க. இந்த நாள் முழுதும் உங்களுடைய தேவைகள் எல்லாம் கத்த சந்திப்பீராக, எல்லா தீமைக்கும் மறைத்துக் கொள்ளுங்க. எங்களோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய ஆசீர்வாதம் வந்து தங்கியிருக்க முடியுமா, நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்க நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் மூலம் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரம்.